வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வீட்டு பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். வீட்டில் உள்ள அல்லது வீட்டு அமைப்பில் உள்ள தோஷம் அல்லது உங்கள் குறைகள், இது எல்லாமே நீங்கிறதுக்கு, வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் நீங்கிறதுக்கு ஒரு எளிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம். சரி, இந்த பரிகாரத்தை யார் சொன்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருநாதர் சாய்பாபா இருக்கார் இல்லையா, அவர் ஐயா சொன்ன பரிகாரம் தான் இந்த முறை. வாஸ்து தோஷம், முச்சந்தி வீடு, இடுகாட்டுக்கு அருகில் உள்ள வீடு, அல்லது வந்து ஒரு சில பேருக்கு வந்து புதிதாக வீடு கட்டு போனதுலேருந்தே எதுவுமே துலங்காமல் இருக்கும், எப்பவுமே கெட்ட சம்பவங்களும் சகுனங்களாக நடந்து கொண்டே இருக்கும், நல்ல விஷயமே நடக்காது, எவ்வளவோ பரிகாரம் செஞ்சுமே நீங்கள் இருக்காது. இப்படிப்பட்ட அமைப்பில் உள்ள வீடுகளில் எப்போதும் ஏதாவது குறையோ தோஷமோ இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா, இப்படிப்பட்ட தோஷங்கள் குறைகள் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து போகணுன்னா வீட்டுடைய நான்கு மூலையிலும், சரிங்களா, ஒரு விளக்கு என நான்கு விளக்கு பைரவரை நினைத்து கொண்டு 90 நாட்களுக்கு விளக்கு ஏற்ற வேண்டும். சரிங்களா, ரொம்ப எளிமையான பரிகாரம் இது. 90 நாட்களுக்கு விளக்கு ஏற்ற வேண்டும். 90 நாள்ன்றது ஒரு கணக்கு தான், சரியா, நமக்கு இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல, பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம உணர்ற வரைக்கும் நீங்கள் விளக்கு போடணும். சரிங்களா, 90 நாள்ன்றது ஒரு கணக்கு தான் அன்பர்களை சொல்கிறது. நீங்கள் ஆனால் 90 நாளோடு விடாதீங்க. உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை குறையுது பார்த்தீங்களா, அப்போ ஆனால் பரவாயில்லப்பா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு என்றைக்கு தோணுதோ அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் விளக்கு போட்டுக்கிட்டே இருங்க, அது வரைக்கும் விடாதீங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாழ்க்கை முழுவதும் கூட நீங்கள் விளக்கு போடுங்க, அது எப்போவுமே உங்களுக்கு நல்லது தான். நான்கு மூலையிலுமே வந்து காலபைரவரை நினச்சிக்கிட்டு ஒரு விளக்கு கண்டிப்பாக போடுங்க, அது வந்து இது ஒரு பரிகாரம். ஒருவேளை வீட்டுக்கு காம்பவுண்டு சுவத்துக்குள்ளே விளக்கு போட்டால் யாராவது ஏதாவது நினைப்பாங்க அப்படின்னு சங்கடப்பட்டீங்கன்னா, வீட்டுக்கு உள்ளே இருக்க பார்த்தீங்களா, அந்த உள்ளே இருக்க நான்கு மூலையிலும் கூட நீங்கள் விளக்கு ஏற்றலாம். விளக்கு எரிந்த முடியும் வரை கவனம் தேவை. சரிங்களா, ஏன்னா சில பேர் வெளியே தெரியுன்னா ஐயோ எங்கள் வீட்டில் சகோஜமாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் என்ன பண்ணுங்கள், வீட்டுக்கு உள்ளே கூட நீங்கள் ஆனால் மூலையில் தான் ஏற்றணும். சரிங்களா, வீட்டு மூலையில் அது மாதிரி நீங்கள் ஏற்றுங்க. விளக்கும் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா பைரவர் கவசம், பைரவர் காயத்ரி, பைரவர் ஸ்லோகம், பைரவர் ஸ்துதி, பைரவர் போற்றி என ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டு விளக்கு ஏற்றுங்க. சரி, இது மாதிரி இந்த மந்திரங்கள் எதுவும் எங்களுக்கு சொல்ல முடியலங்க ஐயா, எங்களால் வாயில் சொல்ல வராதியா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவலையே இல்லைங்க. பைரவரே போற்றி, ஓம் பைரவா போற்றி, பைரவா போற்றி, ஓம் பைரவரே போற்றி, இந்த மாதிரி போற்றி போற்றின்னு பைரவரை வந்து நினச்சிக்கிட்டே நீங்கள் விளக்கு ஏற்றினாவே போதும். அப்படி இல்லைன்னா இது எல்லாத்துக்கும் வந்து அது சொன்னால் நல்லது. இதை விட அடிஷ்னலாக ஒன்று சொல்கிறேன், ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக, அவ்வளோதாங்க, ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக. இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே விளக்கேற்றுங்க. அது உங்களுக்கு இந்த வழிபாட்டினை நீங்கள் ஆரம்பிக்கும்போதுக்கு முன்னாடி பைரவர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்க விநாயகருக்கு ஒரு விளக்கு ஏற்றிடுங்க. வழிபாடு வெற்றி அடை, இது மாதிரி நான் உங்களுக்காக ஒரு விளக்கு ஒரு பரிகாரம் பண்ண போகிறேன் ஐயா, அது வந்து வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் ஐயா வந்து உத்தரவு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகருக்கு போய் அங்கே விளக்கு ஏற்றிடுங்க. பிறகு பைரவருக்கு ஒரு விளக்கு ஏற்றிடுங்க. அவங்கக்கிட்டேயும் அனுமதியும் ஆசீர்வாதம்லாம் வாங்கி முடித்ததுக்கு பிறகு தான் வீட்டுக்கு வந்து விநாயகரை வணங்கி அவருக்கும் ஒரு விளக்கு ஏற்றிய பிறகே பைரவரை நினைத்து விளக்கு போட வேண்டும். சரிங்களா, இப்போ நீங்கள் நேராக போய்ட்டு உடனே விளக்கு ஏற்றிட்டு போட்டு அப்படியே கொஞ்சம் நாங்கள் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்காதீங்க. அப்படிலாம் நினச்சிங்கன்னா, அப்படிலாம் பண்ணிங்கன்னா அது சரிபடியான பலனாக இருக்காது. அதனால் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பைரவர் கோயிலுக்கு போங்க, அங்கே விநாயகரை பாருங்கள், விநாயகருக்கு ஒரு விளக்கு போட்டு ஐயா கிட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு பைரவருக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு நேராக அங்கேருந்து வீட்டுக்கு வரீங்க. வீட்டில் வந்து விநாயகர்கிட்ட ஒரு விளக்கு ஏற்றிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் நான்கு மூலையிலும் நான்கு விளக்கை நீங்கள் ஏற்றுங்க. சரிங்களா, இப்படி செய்யுங்க. இந்த வழிபாட்டினை செய்யவும் ஆரம்பிக்கவும் உகந்த நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு செய்யுங்க, அது ரொம்ப நாள். அப்படி இல்லைன்னா வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டர்லாம் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா, அந்த நாளில் நீங்கள் கூட செய்ய ஆரம்பிக்கலாம். அப்படி இது ரெண்டு நாளுமே தெரியலங்க, வேறு என்ன நாள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி அன்னைக்கு, நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு இதை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. செய்ய ஆரம்பித்து 90வது நாள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக நிச்சயமாக அமையும் அன்பர்களே, இது நிதர்சனமான உண்மை. அதில் உங்களுக்கு எந்த விதமான ஐயப்பாடுமே வேண்டாம். அப்படியும் இல்லைன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நட்சத்திரத்துக்கு
சந்திராஷ்டமம் வராத நாள் இதுவாக இருந்தாலும் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த மேலே குறிப்பிட்ட தெய்வீராஷ்டமி, வாஸ்த நாள், பௌர்ணமி, இதை தவிர்த்து உங்களுடைய குடும்ப நட்சத்திர உறுப்பினர்கள் நட்சத்திரம் வருது இல்லையா, இப்போ ஹஸ்பண்டுக்கு வந்து பரணி நட்சத்திரம்னு அப்படின்னா பரணி நட்சத்திரம் இன்றைக்கி வருதுன்னு பார்த்து அன்றைக்கி கூட நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஒய்ஃபுக்கு நல்லா இருக்கும், ஒய்ஃப் பேரில் இப்போ ஒய்ஃபோடு இதில் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா ஒய்ஃபுக்கு வந்து இப்போ பூச நட்சத்திரம் அப்படின்னா பூச நட்சத்திர நாள் அன்றைக்கி வருது, அன்றைக்கி கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐயா சொன்ன, குருநாதர் சொன்ன வாக்கு என்றைக்குமே இது போய்க்காதுங்க. நிச்சயம் இந்த வழிபாட்டினை செய்பவர் வீட்டில், அனைவர் வீட்டிலுமே நிச்சயமாக மங்களம் கண்டிப்பாக உண்டாகும். செல்வ செழிப்போடு அந்த வீடு நன்ற வழியாக இருக்கும். சரிங்களா, இதை எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். ஓம் சாய்னா, ஓம் சாய்ராம், குருநாதர் திருவடி சரணம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதவங்க பண்ணவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணுவீங்க, பெல் பட்டன் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நிறைய இது மாதிரி வித்தியாசமான உங்களுக்கு பரிகார முறைகள் இலவசமாக அது வந்து உங்களுக்கு. நீங்கள் எந்த ஜோதிடரும் தேடி அலைய வேண்டாம், உங்களுக்காக நாங்களே அனைத்து வகையான பரிகாரமும் உங்களுக்காக செஞ்சு தரோம். நீங்கள் அதை பண்ணுங்கள், நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையை முன்னேறுங்க. நன்றி, வணக்கம், ஓம் நமச்சிவாயம்.